முல்லை பெரியார் அணையை கட்டிய கர்னல் ஜான் பென்னிக்விக்கின் கல்லறையை சேதப்படுத்தியவர்களை கண்டறிந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். லண்டனில் அமைந்துள்ள முல்லை பெரியார் அணையை கட்டிய கர்னல் ஜான் பென்னிக்விக்கின் கல்லறை மர்ம நபர்களால் சேதப்படுத்தப்பட்டது. இதற்கு தமிழகத்தைச் சேர்ந்த பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் 25 விவசாயிகள் அடங்கிய குழு விரைவில் லண்டன் சென்று சேதப்படுத்தப்பட்ட கர்னல் ஜான் பென்னிக்விக்கின் கல்லறையை புதுப்பித்து வழிபாடு செய்ய உள்ளதாக ஒருங்கிணைந்த பெரியாறு வைகை பாசன விவசாயிகள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். சேதப்படுத்தியவர்களை கண்டறிந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டத்தில் உள்ள கர்னல் ஜான் பென்னிக்விக் மணிமண்டபத்தில் உள்ள அவரது முழு திருவுருவ சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். இதில் ஏராளமான விவசாயிகள் சங்க நிர்வாகிகள் பங்கேற்றனர். லண்டன் மாநகருக்கு அருகே இருக்கக்கூடிய பிரிம்லி என்று சொல்லக்கூடிய நகரத்தில் செயின்ட் பீட்டர் தேவாலயத்தில் உள்ளே அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய 5 மாவட்ட மக்களுடைய மனித கடவுள் என்று அழைக்கப்படக்கூடிய கர்னல் ஜான் பென்னிக்விக் அவருடைய கல்லறை சமூக விரோதிகளால் சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த அசம்பாவிதம் அரங்கேற்றப்பட்டதுமே இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த 5 மாவட்ட முல்லை பெரியாரை நம்பியிருக்கக்கூடிய 5 மாவட்ட மக்களும் எரிகிற உணர்வுகளை வந்து அடக்க முடியாமல் இருக்கிறோம் நாங்கள். எங்களுடைய நோக்கம், 5 மாவட்ட சங்கத்தினுடைய நோக்கம், இந்த இதில் ஈடுபட்ட குற்றவாளிகள் யார் என்பது கண்டறியப்பட வேண்டும்.